காலையிலேருந்து நான் பண்ண ஒரே விஷயம் வந்து ட்விட்டர் மெசேஜ் பார்க்குறது, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெயின்லி வந்து யூடியூப் கமெண்ட்ஸ். அவ்வளோ கமெண்ட்ஸ் இருந்துச்சு, பட் ப்ளஸ் நான் ஒரு கமெண்ட் கூட மிஸ் பண்ணல. எல்லாத்தையுமே காலையிலேருந்து படிச்சுட்டு தான் வந்து இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டுருக்கேன். நிறைய பேர் மிஸ்ஸும் சொல்லியிருந்தீங்க, எல்லாமே சொல்லியிருந்தீங்க, ஏன் போனீங்கன்னு கேள்வி கேட்டிருந்தீங்க, வருத்தம் தெரிஞ்சுருந்தீங்க, கோவப்பட்டிருந்தீங்க, உரிமையாக கேட்டிருந்தீங்க, உங்களுக்காக எங்கள் டைம் கொடுத்தோம், எங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க பாயிண்ட். ஸோ அதான் தான் அந்த வீடியோ. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஈஸியாக வெளில போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனந்தி மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணிட்டு ஈஸியாக வெளியில் வர முடியாது, எங்களுக்கே தெரியும். ரொம்ப டஃப்பாக இருக்குது, ரொம்ப ஹார்ட் டிசிஷன் அது. பட் ஐ ஹாவ் டு டூ இட். சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, ஸோ கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனந்தின்றது நான் ரொம்ப ரொம்ப பிடிச்சி ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ண ஒரு விஷயம். அவங்களுக்கு வெளில வர்றதுக்கு எனக்கு டைம் ஆகும், அது உங்களுக்கு எல்லாருக்கும் ஷாக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். உங்களோட அன்பு, ஆனந்தி மாதிரி ஒரு பிரில்லியன்ட் கேரக்டர், இது எல்லாத்தையும் வந்துட்டு நான் வெளியில் வந்திருக்கேன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்கான பிசினஸ்ன்னு இருக்குது. இதெல்லாம் இருந்தப்போ கூட அதுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குது. So when I say this, please trust me and please, please, please respect my decision. நான் நாயகி விட்டு மட்டும்தான் வெளியே வந்திருக்கேன், மீடியா விட்டு வெளியே போகல. ஸோ சீக்கிரமே ஒரு நல்ல ப்ராஜெக்டோட உங்களை எல்லாரையும் நான் மீட் பண்ணேன். ஐ வாண்ட் மோர் லவ், மோர் ஹார்ட்ஸ், ஐ வாண்ட் டு மீன் மோர் ஹார்ட்ஸ். ஸோ ஐ வுட் டூ எவ்ரி திங் டு டூ தட், ஐ நோ டு கெட் தட். அதுக்காக நான் சின்சியராக உழைப்பேன். ஸோ அதுதான், நான் நெக்ஸ்ட் வந்து மீட் பண்ணுற வரைக்கும் ஜஸ்ட் ரிமெம்பர், ஐ லவ் யூ ஆல் சோ சோ மச்.